வெஜிடேரியன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வெண்டைக்காய் போட்ட ஃபிஷ் கறி. வெண்டைக்காய் போட்டு செஞ்சா ஃபிஷ் கறி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம், அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி, தக்காளி வெங்காயம், இது வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி. அதுல வந்து ஒரு வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளியை வந்து பேஸ்டாக அரைச்சி போடுப்பேன். அரைச்சி போட்டால் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகவும் டேஸ்டாகவும் இருக்கும், அதுக்காக நான் அரைச்சி போடுறேன். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி. அதுக்கடுத்து மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இது லாஸ்ட்டில் இறக்கும் போது மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா அரை கிலோ மத்தி ஃபிஷ், மத்தி நான் எடுத்திருக்கேன், மத்தி ஃபிஷ் கறி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம், இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அப்ப கடாய் சூடான உடனே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஊத்துங்க. இப்ப கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமா ஊத்துனாதான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம நம்ம எடுத்து வச்சிருந்த அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே நம்ம சீரகம் போடுறோம். சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெந்தயம், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெந்தயம். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஒரு நிமிஷம் வதக்கணும். அடுத்து நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். கழுவி எடுத்து வச்சிருக்க ஒரு கா கிலோ மாதிரி வெண்டைக்காய் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். எண்ணெயில் வந்து நல்லா அது வந்து ஃப்ரை ஆகும். வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த டைம்ல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மீதி வெங்காயம் தக்காளி அதெல்லாம் நம்ம பேஸ்டா அரைச்சிடும். இப்ப நம்ம இந்த குழம்புல நம்ம இதை சேர்த்துடலாம்.
அப்போ நல்லா நம்ம வதக்கணும். இதில் நம்ம எப்படி எவ்வளோ நம்ம நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு தான் உங்கள் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். இது வெங்காயம், அரைச்சி போட்ட வெங்காயம், தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் வந்து நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இது நம்ம நல்லா வதக்குவோம். வதங்க மசாலா உள்ள இப்போ நம்ம சேர்த்தலாம். பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் போல காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு நெல்லிக்காய் அளவு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நம்ம தண்ணியில் ஒரு பொதைச்சிருந்தோம்ல, அதை இப்போ இதோ குழம்போட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அளவுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கோ. இப்போ நல்லா இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு நல்லா கொதி வந்து அது ஃபுல்லாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிடுவோம். களி வச்சிருக்க 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்துட்டு போடலாம், ஏன்னா குழம்பு வந்து நல்லா புளிச்சிருச்சு. உடையாத மாதிரி அவங்க கூட எடுத்துக்கலாம். மீன் பொடி மீன் வேகிற அளவு நம்ம மீனை இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். நம்ம ஃபிஷ் கறி வந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/2 கப்பில் தேங்காய் பால் வந்து நம்ம ஊற்றிக்கிறோம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் கறி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம என்டுஎன் சேனலில் போடக்கூடிய எல்லா குக்கிங் வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.